ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் முதல்ல வந்து அதோட பெனிஃபிட் பற்றி தெரிஞ்சுப்போம். அதை தான் நான் எல்லா சோப்புக்கும் முன்னாடி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சொன்னோன்னு அதுக்கு ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சோப் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது வந்து தேங்காய் பால் சோப்பு தான் செய்ய போகிறோம். அந்த சோப்பு செய்கிறதுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் வாசனைக்காக சென்ட் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவு கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துருக்கிறேன். இந்த சோப் பேஸ் வந்து நம்ம வாங்கும்போது வந்து சில பேஸ் வந்து நுர அவ்வளோவா வராது, இந்த பேஸ் நல்லா நுர வருது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இந்த சோப் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். அந்த தேங்காவை உடைச்சிட்டு அந்த தேங்காய் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். தண்ணி அப்படி உங்களுக்கு நிறைய நீங்கள் சோப் செய்யணும், அப்படி பத்தாது தண்ணி வேணும், எனக்கு பால் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, அதிகமாக ஊற்றாதீங்க. 2 ஸ்பூன் அப்படி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றும் போது மினரல் வாட்டரை பார்த்து ஊற்றுங்க. இப்போது நான் அரைச்சி எடுத்துட்டேன். நான் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் தான் அரைச்சி எடுத்துருக்குறேன். நான் ஒரே ஒரு சோப்பு தான் செய்ய போகிறேன், அதனால் எனக்கு இதில் வர்ற பாலே போதும். இப்போ நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் வந்து இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால முகத்தில் உள்ள கரும்புள்ளி, பரு, அப்புறம் கருமை நிறம் இது எல்லாமே போய் முகம் வந்து நம்ம அழகாக ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி, மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நான் கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துட்டேன். அதை வந்து கெட்டியாக இருக்கிறதுனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம இந்த சோப் பேஸை வந்து வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உருகட்டும், நல்லா உருகிடுச்சு. உருகினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் வந்து 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதுக்கு வந்து வாசனைக்காக நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த சென்ட் வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ட்ராப்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மோல்டில் வந்து தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இது ஊற்றிட்டு ஒரு 4 to 5 hours வந்து வெளியில் வைங்க, இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் ஃப்ரீசரில் தான் வச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னா சில்வர் கிண்ணம், பிளாஸ்டிக் டீ கப் இதில் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நான் 2 hours வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், சோப்பு வந்துடுச்சு, தேங்காய் பால் சோப்பு. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கின்னு வந்து வறட்சியை வந்து போக்கக்கூடியதில் பெஸ்ட்டு இந்த சோப்பு, தேங்காய் பால் சோப்பு. யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.